ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்களோட யூனிக் ஜினி பேசுகிறேன் நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன்னா இன்று நாடே பயந்து கொண்டிருக்க கொரோனாவுக்கு ஒரு சிம்பிள் மருந்து அதாவது இது கொரோனாவுக்கு மட்டும் இல்லை இது வந்து எல்லாமே நம்ம நோயோட தடுப்பு சக்தி அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு சிம்பிள் மருந்து நீங்கள் இதை வாரம் ரெண்டு நேரம் சாப்பிடலாம் வாரம் ஒரு நேரம் கூட சாப்பிட்டாலும் போதுமானது இதை பற்றி பார்ப்போம் அதாவது நான் இப்போ இதுக்கு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ வந்து ரத்தத்தை சுத்தகரிக்கும் அது மட்டும் இல்லை இதே நோய்க்கும் நல்லது அதே மாதிரி தான் சங்குப்பூ இலை இது அதாவது சங்குப்பூ கிடைக்காத பட்சத்தில் நான் சங்குப்பூ இலை எடுத்திருக்கேன் இதுவும் வந்து ரத்தத்தை சுத்தரிக்கும் இதய நோய்க்கு நல்லது இது வந்து திப்பிலி இலை திப்பிலி இலை வந்து உங்களுக்கு சளி ஒரு மாதிரிப்பட்ட சுவாச ப்ராப்ளம் இருந்தனா சரி பண்ணிடும் அதுக்கு பிறகு ரோஜா இதழ் இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது இதை வந்து குடித்து வந்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சர்ம ப்ராப்ளம் தோல் நோய் பட்ட ஒரு மாதிரி பட்ட பரு பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் இது வந்து ரன் கதனி கதலின்னு சொல்லுவாங்க இது வந்து கல்லீரல் நோய்க்கு ரொம்ப நல்லது அதாவது கல்லீரல்னால் நம்ம கிட்னி ஸ்டோன் சொல்கிறோம்ல அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெலாம் ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு இப்போவே பழக்கி கொடுங்க ஏன்னா இந்த காலத்தில் யாரும் ரொம்ப தண்ணி குடிக்கிறதில்ல ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப தண்ணி குடிக்காமல் இருக்கிறதனால இந்த இலை வந்து ரொம்ப நல்லது இதை வந்து பயன்படுத்தி இப்போவுமே பயன்படுத்தி சொல்லிக் கொடுங்க இதை வந்து சு இது வந்து இதில் இருந்து வரக்கூடிய பூ வந்து சொடக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் விற்கப்படுது சரிங்களா துளசி துளசி ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்து ஆனால் ஒரு ரெண்டு இலை மட்டும் எடுங்க ரொம்ப எடுக்க வேண்டாம் ஏன்னா துளசியில் வந்து எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் இது வந்து ஆண்மை குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் இதை வந்து சாப்பிட்றதுனால என்ன ஒன்று ரெண்டு இலை சாப்பிடுங்க ரொம்ப அள்ளி சாப்பிடாதீங்க இதை சாப்பிட்றதுனால ஆண்மை குறைவு பாதிப்பு வரும்னு சொல்லப்படுது அதனால் கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க அடுத்தது இது வந்து திருநெட்டு பச்சிலை இது வந்து காய்ச்சல் சளி இந்த மாதிரி இருமல் போன்ற நோய்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து இதை வந்து நாங்கள் இது ஒரு கீரை அதாவது இதை வந்து நீங்கள் சாப்பிட்றனால ஞாபக சக்தி அதிகரிக்கும் பெரியவங்க முத சின்னவங்க யார் வேணாலும் இதை சாப்பிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இது வந்து நிலவேம்பு இது இது வந்து காடு பகுதிகளில் கிடைக்கும் உங்களுக்கு நிலவேம்பு கஷாயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்ச்சல் இருமல் சளி எதுவும் வராது இது வந்து வேப்பலை இந்த வேப்பலையை வந்து சாப்பிட்றனால உங்களுக்கு நிறைய நோய்கள் குணமாகும் கூடுதலாக வேப்பலையை ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறவங்களுக்கு வேப்பலை ஒத்து போகாது இங்கிலீஷ் மருந்தில் நிறைய சைடு எஃபெக்ட் வரும் அதாவது அந்த நேரத்துக்கு தான் அந்த மருந்து நல்லதை தவிர நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் உடலில் நிறைய வியாதிகளை உண்டு பண்ணும் அது நமக்கு யாருக்கும் தெரியறதில்ல தெரிஞ்சாலும் இல்லை இப்போ உடனே எனக்கு சரியாயிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் ஆனால் அது தவறு ஆனால் வந்து வேறு சிட்டுவேஷன் சரியில்லாதனால அதை அப்படி யூஸ் பண்ணி பழகிட்டோம் மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம் அப்புறம் இது வந்து பரண்டை இந்த பிரண்டை எங்கே வேணாலும் கொடி கொடியாக வரும் இந்த பிரண்டை சாப்பிட்றனால என்ன நல்லதுன்னா கேஸ் ட்ரபுள் பிரச்சனையே வராது உங்களுக்கு முதுகில் பிடிக்குது இடுப்பில் பிடிக்குது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது வீட்டில் அடிக்கடி பிறண்ட சாப்பிடுவேன் இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடியது தான் இது எல்லாம் இந்த எல்லா செடியுமே வந்து எங்கள் வீட்டில் நிற்கிது நான் வந்து நட்டு வளர்த்துட்ருக்கேன் சரிங்களா நம்ம வெளியே போய் வாங்கிறதுக்கும் வெளியே ஒரு கடையிலையோ இல்லைனா பக்கத்து வீட்லேயோ சும்மா போய் ஏக்கா எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறதுக்கும் நம்ம வீட்லேயே நம்ம வந்து இதெல்லாம் வளர்த்துட்டோன்னா நம்ம வாரம் ரெண்டு முறை எடுத்துக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இன்னொன்னே எந்த ரீசன் கொண்டும் வெளியே போய் உங்களுக்கு எந்த மருந்தும் வாங்க வேண்டிய தேவை இருக்காது இதை நீங்கள் இன்றைக்கி இப்போதைக்கு இதை கடைப்பிடிங்க உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ இதில் போடுறேன் இது எல்லாமே உங்களுக்கு ரத்தத்தை சுத்தம் செய்யும் இன்னொன்று உங்களுக்கு எந்த ஒரு தேவையற்ற சின்ன சின்ன நோய்கள் கூட நம்ம நம்மளை நெருங்காது சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் த வீடியோ